சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி சூரிய போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவாய் கிரகம் ஒன்பதில் சூரியன் துலாத்தில் என்றும் நீச்சமாயாகிவிடும் ராகு கேது என்ற பாவர்கள் சேர்ந்தால் தானே சோர்ந்துவிடும் ராசி நவாம்சம் எதுவாயினுமே ஆறெட்டு பன்னிரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்க ஜாதகர் வாழ்வில் சொல்லொணா துன்பம் தேடி வரும் தந்தையின் உடல் நலம் கெடுவதுடன் அவர் ஆயுட்காலவும் முடிவதும் நாம் தாற்பணி செய்யும் இடங்களில் கூட தடைகள் பலவிதம் வருவதும் நாம் நொந்து மனம் நோக உயரதிகாரிகள் நோகடிப்பதும் நடப்பதும் நாம் சிந்தனை உயர்ந்து ஆன்மீக நெறியில் செல்லாது மனம் தவிப்பதும் இதய நோய்களுடன் கண் நோய் வருவது சூரியன் தன் பலம் இழப்பதனால் இது தவிர உடல் ஆரோக்கியம் கெடும் சூரியனார் தன் வலுவிழந்தார் உதயத்தில் எழுந்து ஸ்ரீ சூரியனார் திருக்கோயில் செல்ல உயர்வு தரும் உள்ளன்போடு சாந்திகள் செய்து சூரியன் அருள் பெற உலகம் தொழும் ஞாயிற்றுக்கிழமை கோள் வினை தீர்த்த கணபதியை நீ வணங்கியழு அன்னை விசாலாட்சி விஸ்வநாதர் என்ற கோலத்தை கண்டு கைகள் தொழு உஷாதேவி ஒரு புறம் சாயாதேவி மறுபுறம் உடனாம் சூரியன் தரிசனம் பார் உள்ளன்போடு உருகி வழிபடு உடனே பலன் வரும் வழிபார் பெருகும் காரியம் கை கூடும் கதிரோனை துழு காலி விழு கோதுமை தாமிரம் சிவப்பு வஸ்திரமுடன் செந்தாமரை தா வணங்கி எழு எண்ணி ஒன்பது தீபங்கள் ஏற்றி பலமிடமாய் சுற்றி வர வேண்டும் எல்லா நலமும் வளமும் சேர சூரியனை போற்றி தொழ வேண்டும் பரிகாரங்கள் செய்ததும் சூரியன் பலம் பெறவும் தந்தை உடல் நலம் தன் பணிகளுமே தடையின்றி வாழ்வில் முன்னேறும் காரிய தடை நீங்கும் கண்ணில் ஒளி சேரும் இதயமும் உறுதி பெறுவதுண்டாம் கலியிலும் ஆன்மீக சிந்தனை வளர்ந்து கவலை எல்லாம் அழிவருந்தாம் செய்திடும் சாந்திகள் உடனே துயரங்கள் தடுத்திடுமா யோகித துன்பமும் யமபயமாயே
நவகிரகம் என்னும் ஒன்பது கிரகங்கள் கோயில் கொண்ட இடமாகும். நலிகளை நீக்கும் நலம் பல சேர்க்கும் நன்மை அளிக்கும் தலமாகும். பவவினை தீர பலன் கை சேர பக்தியுடன் அங்கு சென்றிடுவோம். நவவித கோளை நம்பிக்கை தொழுது நாம் எதிலும் என்றும் வென்றிடுவோம். நவகிரகம் என்னும் ஒன்பது கிரகங்கள் கோயில் கொண்ட இடமாகும். நலிகளை நீக்கும் நலம் பல சேர்க்கும் நன்மை அளிக்கும் தலமாகும். பவவினை தீர பலன் கை சேர பக்தியுடன் அங்கு சென்றிடுவோம். நவவித கோளை நம்பிக்கை தொழுது நாம் எதிலும் என்றும் வென்றிடுவோம். ஒன்று பரம் பொருள் நவகிரகம் ஒன்பதும் அதனின் அங்கங்களாகிடுமே. நன்றாய் உணர்ந்து நம்பி தொழுதவர்க்கே நாளும் சேமங்கள் கூடிடுமே. சென்று திருக்கோயில் சேவிக்கும் போதில் ஸ்ரத்தையும் பக்தியும் தேவையன்றோ. சிந்தை கசிந்துருகி பரமனை போற்றும் பாவனையும் துணையாகும் என்றோ. இருளொளி போலவே நன்மையும் தீமையும் இறைவனின் படைப்பே விசித்திரமாம். எதிர்மறையாகிய செயல்களினாலே நாம் உணருவதே சத்தியமாம். கருணை கொண்டே கலியில் ஒன்பது கோளால் நம்மை ஆட்டுகின்றான். கஷ்டங்கள் யாவும் கடவுளை நெருங்கும் கருவியாய் நமக்கு காட்டுகின்றான். தலங்கள் ஒன்பதும் ஒவ்வொரு மகிமை தன் உள்ளடக்கிக் கொண்டதுமா. தஞ்சமெனவரும் மடியானலியும் பிணியும் போக்கிடும் வழிதுவாம். வலம் வந்து விழுந்து வணங்குவோர் வாழ்வில் மாற்றம் நிச்சயம் வந்திடுவாம். நலமுடன் செல்வம் ஞானம் கல்வி நவகோள் மகிழ்ந்து தந்திடுமாம். ஒவ்வொரு தலமும் ஒவ்வொரு விதமாய் உன்னத பலனை கொடுத்திடுமாம். ஒரு மனதாகி செய்திடும் சாந்திகள் உடனே துயரங்கள் தடுத்திடுமாம். எவ்வித துன்பமும் யமபயமாயினும் ஏதும் வராதினி காத்திடுமாம். எல்லா நலங்களும் வளங்களும் பெருகும் எப்பொழுதும் ஜெயம் சேர்ந்திடுமாம். கோளது அமைப்பால் ஒவ்வொரு சமயம் கொடும்பிணிகள் நம்மை சூழ்ந்து விடும். குடும்பத்தில் தரித்திரம் கொடியென படரும் கோட்டையும் சரிந்து இருளாகும். காலமறிந்து கோள்களை பணிந்து சாந்திகளை நாம் செய்திடுவோம். கஷ்டங்கள் எல்லாம் கதிரவன் கண்ட பணியாய் நீங்கும் மகிழ்ந்திடுவோம். தரித்திரம் பணமுடை தங்கா செல்வமும் தவிப்புடன் நம்மை வைத்திருக்கும். தாய் தந்தையாயினும்
பிள்ளையை பிரியும் சூழ்நிலையை அதுதான் கொடுக்கும். சரிவும் சலிப்பும் சஞ்சல மனமும் சாந்தி இல்லாமல் அலை கழிக்கும். சத்தியம் தவறும் தர்மமும் இடரும் சங்கடத்தால் மனம் பரிதவிக்கும். தரித்திரம் பணமுடை தங்கா செல்வமும் தவிப்புடன் நம்மை வைத்திருக்கும். தாய் தந்தையாயினும் பிள்ளையை பிரியும் சூழ்நிலையை அது தான் கொடுக்கும். சரிவும் சலிப்பும் சஞ்சல மனமும் சாந்தி இல்லாமல் அலை கழிக்கும். சத்தியம் தவறும் தர்மமும் இடரும் சங்கடத்தால் மனம் பரிதவிக்கும். கல்வியில் பிள்ளைகள் கவனம் இல்லாது கண்டபடி மனம் அலைய வைக்கும். கன்னியர் திருமணம் காலங்கள் தவறும் காணாமலே அது நாள் கடக்கும். அல்லல்கள் பொங்கும் ஆற்றலும் மங்கும் அரை குறையாகவே அவை கிடக்கும். அத்தனையும் நவ கோள்களின் அசைவில் அணுவணுவாயன நடை நடக்கும். குடும்பங்கள் பிரிதலும் சேர்தலும் கூட கோளால் காரியம் ஆவதுண்டு. கொண்டமனையாள் குழந்தைகள் என்று கூடி குடும்பமாய் கழிப்பதுண்டு. அடுக்கடுக்கான துன்பங்கள் வந்து அவதியை அவரவர் பார்ப்பதுண்டு. அத்தனையும் தலையெழுத்தே என்று அவஸ்தைப்படுவோர் அநேகமுண்டு. தடை உண்டாகும் தவறுகள் கூடும் தாங்கோனா துன்பம் தேடி வரும். தனங்கள் அழியும் குணங்கள் மாறும் தருக்கமே நாளும் செய்ய வரும். விடை தெரியாமல் விழிக்கும் நிலையில் முயற்சிகள் எல்லாம் சுணங்கிவிடும். வெம்பிய மனது நம்பிக்கை இழந்து நாத்திகமே நாவில் வந்துவிடும். எலுமிச்சம் பழத்தை அறுத்து பிழிந்து மூடியில் எண்ணெய் தீபம் ஒன்று எழுவிளக்கோடு நவதானியமுடன் ஏற்றியே தொழுதால் பலன் உண்டு. நம்பிக்கையோடு நாம சங்கீர்த்தனம் பாராயணத்தால் பயன் உண்டு. நவகிரக ஹோமம் வஸ்திரதானமுடன் செய்பவர்க்கெல்லாம் ஜெயம் உண்டு. கோயிலில் நவகிரகம் சுற்றிட துன்பம் ஓரளவேனும் குறைவதுண்டு. கோளறு பதிகங்கள் ஓதுவதாலும் இன்னல்கள் எல்லாம் மறைவதுண்டு. ஆயினும் முழு பலன் அடைத்திட நவகிரக தலங்கள் செல்ல வழியுண்டு. ஆங்காங்கே வழிபாடுகள் நடத்தி அருள் பலனை கொள்ள சுகமுண்டு. போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் களைவா. சந்திரா போற்றி சத்குரு போற்றி சங்கடம் தீர்ப்பார்
சதுரா போற்றி. மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு. இதமுறவாழ இன்னல்கள் நீக்கு, புத பகவானே பொன்னடி போற்றி. பிரகஸ்பதி வியாழ பரத குரு நேச, கிரகதோஷமின்றி கடாட்சித்தருள்வார். வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பார் அடியாக்கருளே. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் புங்க மனம் வைத்தருள்வருள் புரி அனைத்திலும் வெற்றி. ராகு கனியே ரம்யா போற்றி. வாதம் வம்பு வழக்குகளின்றி கேது தேவே கேண்மய ரக்ஷீ.